ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம். புதுவழி, புது உலகம். புதிய தொழில் துவங்கி சாதனை படைக்க விரும்புகிறீர்களா? இதோ வந்துவிட்டது உங்களுக்கான புதுவழி, புது உலகம். ஸ்டார்ட் அப் தொடங்கி வெற்றி அடைந்தவர்களுடன் உங்கள் மனம் கவரும் சந்திப்பு. தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்தவர்களின் அனுபவ பயணம். இதுவரை கண்டிராத ஒரு மாறுபட்ட முயற்சி. உங்கள் பொதிகையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நேரலையில் ஞாயிறுதோறும் நண்பகல் 12 மணிக்கு ஸ்டார்ட் அப் ஜங்ஷன். புதுவழி, புது உலகம். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6:30க்கு தாயார் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு திருக்கோவில், திவ்ய தேசங்கள், அபிமான ஸ்தலங்களின் தாயார்களின் பெருமைகளையும் சிறப்புகளையும் வைபவங்களையும் போற்றி வணங்கி வாழ்வில் நல்ல ஆனந்தங்களையும் சௌக்கியங்களையும் அடைவோம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6:30க்கு தாயார் மகிமை. நமது பொதிகையில் தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:15க்கும் ஆலய தரிசனம். பொதிகையுடன் இணைந்திரு. வணக்கம் நேயர்களே, மக்கள் நேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்துக்களை தொடர்ச்சியாக மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வழங்கி வருகிறோம். இன்று ஆசிரியர் தினம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகித்தவர்கள் ஆசிரியர்கள். அவர்களை இந்த நன்னாளிலே போற்றுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம். இந்த நன்னாளில் பாரத் ரத்னா சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மறக்க முடியாது. ஆசிரியர் தினம் உருவாக காரணமாக இருந்தவர். நன்றி உணர்வையும் நன்மதிப்பையும்
உண்மையான பண்புகளையும் கற்றுத்தந்த ஆசிரியர்களை போற்றுகிற தினமாக உருவாக்கிய அவரை இன்று வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஆசிரியர் தினமாக இருந்தால் கூட இந்த பேரிடர் காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு தாக்கங்கள் சமூக பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் கல்வித்துறையிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியது. இதன் மூலமாக பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த போஸ்ட் கோவிட் பேரிடருக்கு பிறகு என்ன வகையான சவால்களை இவர்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள், அதற்குண்டான தீர்வுகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துரையாட தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக மூன்று விருந்தினர்களை நாம் அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். முதன்மையாக டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்கள், கல்வியாளர், வணக்கம், வரங்கம்மா. அதே போல டாக்டர் பூர்ண சந்திரிகா, உளவியல் மருத்துவர், அவரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். தற்பொழுது சுடச்சுட நல்லாசிரியர் விருது வாங்கி நம் அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் திரு சிவகவி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். மூணு பேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல. வணக்கம். வணக்கம். ஏதோ ஒரு வகையில் நீங்களும் ஆசிரியர் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க டாக்டரா இருந்தாலும் சரி, கல்வியாளர்களும் உள்ள ஆசிரியர் உள்ள தொடர்ச்சியாக பள்ளியில மாணவர்களோடும் பெற்றோர்களோடும் தொடர்பில் இருந்துட்டே இருக்கீங்க. முக்கியமா நம்ம இந்த மூன்று ஆண்டுகள் வந்து உலகத்தையே புரட்டி போட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம கொரோனா அண்ட் கோவிட்ங்கிற விஷயத்தை பார்த்த நம்ம, இது என்ன வகையான தாக்கங்களை உருவாக்கிறதுங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு எங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நல்லாசிரியர் விருது பெற்றதுக்காக, இன்னும் விருது பெற்ற ஆசிரியர்கள் என்ற பிரதிநிதியாக நாங்கள் பார்க்கறோம். பொதுகையினுடைய நேர்கள் சார்பிலையும் பொதுகையின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. நல்லாசிரியர் ஆசிரியர் விருது பெற்றதற்கு உண்டான காரணம் எதா இருந்துச்சு, என்ன வகையான பணிகள் செஞ்சிருக்கு, இதுக்காக விருது வழங்கப்பட்டிருக்கிறது, நான் முதல்ல பேசிட்டு மற்ற விருது நிட்ட வரலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுகை தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. இன்றைக்கு இருக்கின்ற எல்லா துறைகளில் இருக்கிற வேலைகளை விட ஆசிரியர் பணி என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் மிகவும் பொறுப்போடு, உத்வேகத்தோடு இந்த எதிர்காலத்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவிட் காலம், உலகத்தையே புரட்டி போட்ட இந்த கோவிட் என்ன கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரம், கல்வி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு வச்சாங்க, மாணவர்கள் ஓரளவுக்கு அந்த கேப் இல்லாமல் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அரசு பள்ளியில் அந்த வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தது. ஒரு ஆசிரியராக எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், இந்த கொரோனா பீரியடில் மாணவர்களுடைய கல்விக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளால் இருந்துச்சு. அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக கொரோனா பீக்கில் இருந்த காலகட்டத்தில் நான் என்னுடைய கிராமத்திற்கு சென்று அந்த பள்ளி மாணவர்களை சந்தித்து வீடு வீடாக சென்று அவர்களுக்கு என்னுடைய அறிவியல் பாடத்தை கற்பிக்க ஆரம்பித்தேன். ஓகே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து சில காட்சிகள் வருது நினைக்கிறேன். நான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அதை நீங்கள் பார்த்துட்டு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய பள்ளியில் இருக்கிற அறிவியல் ஆய்வகம். இப்போ ஒரு அறிவியல் ஆசிரியராக நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் நான் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையும் சிபிஎஸ்சிலையும் ஐஜிசிஎஸ்லையும் மேலை நாடுகளையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மாணவர்களை பார்த்துருக்குறேன், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்த உடனே தெர் இஸ் அ ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த மாணவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் இப்படி இருக்குது என்ற கேள்விக்குறி எனக்குள்ளே வந்துச்சு. ஆஸ் எ டீச்சர் ஐ ஹவ் டு டூ சம்திங். அண்ட் என்ன பண்ண, பக்கத்தில் தொழிற்சாலைகள் இருக்குது. நான் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணுறேன். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்பெனிஸ் இருக்குது. அங்கே சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து முறையாக பயன்படுத்த வேண்டிய சூழலில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண, ஒரு டீச்சராக ஐ அப்ரோச், பக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் அப்ரோச் பண்ணி எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆய்வகம் அமைக்கணும். ஏன்னா ஒரு அறிவியல் ஆசிரியர் எனக்கு தெரியும் அறிவியலை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. மியர் டீச்சிங் புக்கை பார்த்து சொல்லிக் கொடுத்தோம்னா அறிவியல் முழுமையாக குழந்தைகளுக்கு போய் சேராது. அதனால அவர்களுக்கு இந்த முன்னெடுப்புகளின் மூலமாக என்னுடைய மாற்றங்களை கொண்டு வந்தீங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா முதலீட்டில் ஒரு அருமையான ஒரு ஆய்வகத்தை எங்கள் பள்ளிக்கூடத்தில் நிறுவதற்கு கடவுள் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மைக்ரோஸ்கோப்ஸு மற்ற அனைத்து அறிவியல் உபகரணங்களையும் பயன்படுத்துகிறாங்க, அறிவியலை தொடுறாங்க. அறிவியல் என்பது தொட்டு பார்க்க வேண்டிய விஷயம்.
அதுக்கு தூண்டுகோல என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா பண்ண நினைக்கிறீங்க நீங்க? கரெக்டா இல்ல, இந்த 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 விஷயம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சிவகுமி சார், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. சோ இந்த இந்த உத்வேகத்தினாலும் இந்த முனைப்பினாலையும் இத உங்களோட விஷயங்களை பத்து தான் அரசாங்கம் வந்து உங்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நானு. சோ இந்த வகையான மாற்றங்கள் இப்ப சார் வந்து ஒரு ஒரு இனோவேட்டிவ் அப்ரோச் எடுத்திருக்கிறாரு. அது அந்த பிரச்சனையும் அது பிரச்சனையா இல்ல பிரச்சனை இல்லையா, இந்த மாதிரி இனோவேஷனை எடுக்கிறது சரியாங்கிறது ஒரு ஒரு பார்வை இருக்குது. அதற்கு முன்னாடி கல்வியாளரா உங்ககிட்ட ஸ்கூல்ல இருந்து என்ன வகையான அதர் சேலஞ்சஸ் இருக்குங்கிற உங்களோட பக்கத்துல கேள்வி கேட்டீங்கன்னா, ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம டாக்டர்கிட்ட உளவியலாளரா என்ன வகையான பார்வையில பதில் சொல்லலாங்கிற சொல்லலாம். சார் வந்து கரெக்டா அதை ஆரம்பிச்சாங்க. இந்த பாண்டமிக்ல வந்து முழுசா பாதிக்கப்பட்டது வந்து அரசு பள்ளி மாணவர்கள். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்கூல்ல எஜுகேஷன்ல இருந்து ரொம்ப விலகி போயிட்டாங்க. நிறைய பர்சன்டேஜ் வந்து படிப்புல இருந்தே விலகி போயிட்டாங்க. படிக்கிற எண்ணம் இருக்கிறது வேற, படிப்புல இருந்தே விலகி போறது வேற. அவங்களெல்லாம் இப்பதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் பேரை திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக இருந்திருக்கு. ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து கட்டாய கல்வின்னு இருந்தத 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுங்க. அது போக ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவன் இடைநிற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கு அந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றுக் கொண்டு ஏன் அவன் வெளியில போனாங்கிறத கண்டுபிடிச்சு திரும்பவும் உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறத தேசிய கல்விக் கொள்கை நமக்கு சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து 2 லட்சம் பிள்ளைகள் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது அதனுடைய அச்சாரமாக நாம பார்க்கலாம். நாம டாக்டர் அடுத்து உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவனோட காயத்ரி மேடம் சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு குறிப்பாக கவர்மெண்ட் பள்ளி நிறைய மாணவர்கள் போனாலும் கூட நிறைய பேர் திரும்ப வந்துட்டே இருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஷிப்ட்னு பாத்தீங்க சொன்னீங்கன்னா அந்த பீரியட்ல எல்லாமே வந்து ஆன்லைன் தான் ஆயிடுச்சு சரிங்களா. நிறைய சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காட்டால் கூட எல்லாரையும் ஆன்லைன் தான் இருந்தது. ஆன்லைன்ல இருந்து மறுபடியும் இப்ப ஸ்கூல் திறந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேர்ற பிள்ளைங்களை கூட்ட நிறைய உளவியல் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். பாடத்தை கவனிக்க முடியல அவங்களால, நோட்ல எழுத முடியல அவங்களால, பேனாவில் கொடுத்தீங்கன்னு சொன்னா நோட்ஸ் எழுத முடியல. கவன குறைபாடு நிறைய இருந்துட்டே இருக்குது அதுக்கு. ஏன்னா இந்த 2.5 வருஷங்கள மானிட்டர்லயே பாத்துட்டு அதுல என்னென்னவா அவங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதுல எஸ்கேப் ஆன விஷயங்கள்லாம் பாத்துட்டாங்க அவங்க. பிள்ளைகள் விளையாடுத்தனமா இருக்கு போறாங்க. விருது பெற்ற ஆசிரியர் வந்து அவர் அவ்வளோ அழகாக சொன்னார், ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த ஆசிரியர். மிகவும் கடினமான பணி கூட இப்போ இருக்கிற ஆசிரியர் பணின்றது வந்து எல்லாரும் நாங்கள் பிரமிப்பாக பார்க்குறோம். நாங்கள் ஆசிரியராக எங்கள் முதுநிலை மாணவர்களுக்கு நடத்துகிறோம், அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு நடத்துகிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் பேசப்படுறது வந்து டீச்சர்ஸ் எப்படி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நடத்துறாங்க, ஒரு பயமா இருக்கே பாக்கிறதுக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு டீச்சரோட பேசிட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் சொன்னாங்க, இந்த பசங்களே வேற மாதிரி இருக்காங்க, இந்த கோவிட் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த பசங்களை பார்த்தாலே வேற மாதிரி இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு பேதலிச்சு போயிருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஒரு புது சூழ்நிலை, அந்த வீட்டுக்குள்ளாரியே ஒரு 2 வருடம் இருந்து கூட வந்து பெற்றோர்களும் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவ் பெற்றோர்கள் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வெளியே விளையாட கூட அனுப்பல. ஏன்னா வெளியே போனால் இவங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அங்கே போயிட்டு வந்துட்டா வந்து நமக்கு கோவிட் வந்து தொற்று வந்துடுமோ அப்படின்ற அந்த ஒரு ஓவர் ப்ரொடெக்ஷனில் அனுப்பாமல் ரொம்ப உள்ளுக்குள்ளேறியே இருந்து வந்த ஜென்ரேஷன். அதில் வந்து இந்த அரசு பள்ளிக்கு செல்கிற மாணவங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் வேற ஒரு வித்தியாசம் வந்தது. என்னென்னா அந்த ஒரே லேப்டாப் இல்லாததுனால, அதனால் வந்து 2 குழந்தை இருக்க வீட்டில் 1 குழந்தை படித்து 1 குழந்தை படிக்காமல், அதனால் 1 குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், நம்மளை வந்து சரியாக படிக்கலையேன்ற ஒரு இது. இவங்க வந்து திடீர்னு வெளி உலகுக்கு நியூ நார்மல்ன்றாங்க. இந்த நியூ நார்மலுக்கு வந்த பிற்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஆனா ஆவனான்னு திருப்பி ஃபஸ்ட்டு எப்படி கம்யூனிகேஷன், எப்படி மற்றவங்களோட பேசுறது. ஏன்னா அவங்க ஒரு அப்படியே நம்ம பாட்டின இருந்து நம்ம பாட்டின லேப்டாப் முன்னால் முடிச்சு படித்து படுத்து எழுந்து வந்த ஜென்ரேஷன், எக்ஸாமும் அதுலேயே எழுதணோன்ட்டு ஒரு போராட்டமே நடத்துகிற ஜென்ரேஷனு. நாங்கள் இதில் தான் எழுதுவோம், நாங்கள் வந்து பேப்பர் பேனால் எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜென்ரேஷனை பார்த்துட்ருக்கோம். எப்படி இப்படி பண்ணுறாங்க, எப்படி இதுக்கெல்லாம் போராடுறாங்கன்னு நம்ம ஒரு ஆச்சரியமாக செய்திகளை பார்த்துட்ருக்கிற ஒரு ஜென்ரேஷன். ஸோ அந்த ஒரு புவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துருச்சு, கவனக்குறைவு வந்துருச்சு. உட்கார்ந்து ஒரு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்பது என்பது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமானது. அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ்க்குமே வந்து ட்ராப் இன்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில்
நோக்கி படையெடுத்தாங்க. ஏன்னா போஸ்ட் கோவிட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுனால, வேலை வாய்ப்பு இல்லாததுனால, திடீர்னு ஒரு பெற்றோருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாததுனால வந்து இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த பள்ளிக்கூடமும் போனாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்து விருது பெற்ற ஆசிரியர் சொல்ற மாதிரி, அவர் சொன்ன மாதிரி ஒரு பெருமையா உணர்ற தருணம் மாதிரி, ரொம்ப அன்பா, இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கவனிப்பு, பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து கொஞ்சம் அக்னாலேஜ் பண்றது கண்டிப்பா ரொம்ப கடினமான விஷயம். 60 பசங்க இருக்கிற கிளாஸ்ல வந்து திடீர்னு வந்து ஒரு குழந்தை வந்து சரியா இது பண்ணலன்னா நமக்கு ஒரு நச்சுன்னு ஒரு ஒரு எரிச்சல் வரும். ஐயோ என்னடா இது, பாக்குறது நல்லா படிக்கிறத பாக்குறதா இல்ல நல்லா படிக்காத பாக்குறதா அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா ஒரு பெற்றோர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ என் குழந்தை படிக்கலன்றத வந்து தனியா கூப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும். எல்லார் முன்னாலையும் சொல்ற பெற்றோருமே கொஞ்சம் நம்மளாம் நம்ம பசங்களை நோக்கி ஸ்கூலுக்கு போகும்போது அப்படி நம்மளே வந்து அந்த ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போக போறோம், ஒரு டீச்சரை பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுக்கான சேஞ்சஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து எனக்கு வந்து நீ தனியா என்னை பார்த்து எதுவும் சொல்லாம எல்லாருக்கும் சேர்ந்து சார்ந்து, சரி இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க, இது ரொம்ப கடினமான ஒரு ஃபேஸை தாண்டி வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, வி அண்டர்ஸ்டாண்ட், ப்ராப்ளமா தான் இருக்கும், எது இருந்தாலும் எங்ககிட்ட வந்து கேளுங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் நம்மளும் பள்ளி பருவத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். திடீர்னு பள்ளிக்கூடத்தில் எழுந்து ஒரு கேள்வி கேட்கறது வந்து ஒரு கடினமான விஷயமா பார்ப்போம். ஐயோ நம்மளை பத்தி என்ன நினைச்சுப்பாங்க மற்றவங்க அப்படின்றதெல்லாம் இல்லாம நீங்க கேள்வி கேட்கலாம் பண்ணுங்கன்னு. சில பேருக்கு வந்து இந்த கற்றல் குறைபாடெல்லாம் இருக்கும். இந்த கற்றல் குறைபாடு இருக்கிறதெல்லாம் வந்து ஏர்லியா ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப நம்ம அதை பேர் சொல்றோம் இல்லம் தேடி கல்வின்னு, அது அவர் அப்பவே வந்து கோவிட் அப்பவே வந்து பண்ணிருக்காரு, இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியா நான் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ற மாதிரி. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் வந்து ஸ்மார்ட் போன், அதுவே வந்து அமிர்தமும் மிஞ்சினால் விஷமாகும்ன்ற மாதிரி, அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையா உதாரணமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அருமையான விஷயத்தை பதிவு பண்ணாங்க மாணவர்களுக்கு கோவிட் வந்தது ரொம்ப சந்தோஷம். லீவ் விட்டாங்க, 2 வருஷம் லீவு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத பத்திலாம் கவலை இல்லை. ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, லீவ் சந்தோஷம். இதுக்காக வேண்டிக்கிட்ட மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் 1 வருஷம் கொரோனா வரக்கூடாதா, இன்னும் லீவ் கிடைக்காதா அப்படின்னு வேண்டிக்கிட்ட மாணவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முக்கியமாக என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, நீங்க ஸ்கூல் தரங்க, தரக்காம போங்க, பாடம் நடத்துங்க, நடத்தாம போங்க, ஆனால் எக்ஸாம் மட்டும் ஆன்லைனில் வைங்க. அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் எக்ஸாம் எழுதினாங்க நமக்கு தெரியும். மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் ஒரு ஆசிரியராக நான் பார்க்கும்போது அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மாணவர்களுக்கு அந்த கல்வி என்ற ஒரு ஈடுபாடு கம்மியாகவே இருந்துச்சு. அந்த லிசனிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு. அந்த லேப்டாப்பு, டேபு, செல்ஃபோன்லாம் பார்த்து 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 மனிதர்களுக்கிடையே இருந்த அந்த தொடர்பு, ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துறதுக்கும் ஒரு நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கும் தெரியும் ஓஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அது இல்லாததுனால மாணவர்களுக்கு அந்த கவனக்குறைவு ஏற்பட்டுச்சு. அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அநேக திட்டங்களை அதிரடியாக கொண்டு வந்திருக்காங்க. அது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கி கூட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த திட்டம் எப்படி நிறைவேற்றுறீங்க, நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு மிக புகழ்பெற்ற ஒரு திட்டமாக இது இருக்குது, இல்லம் தேடி கல்வின்றது. நம்ம ஊரில் இருக்கிற தன்னாளர்களை வச்சு ஈவினிங்கில் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அந்த கோவிட்ல வந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ மேடம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர்கள் வந்து ஒரு மியர் டீச்சராக மட்டும் இருந்துட்டு போனால் அந்த சமூகத்தை நம்ம கட்டமைக்க முடியாதுங்க. ஆசிரியர்கள் மனதில் அன்பு வேணும். முதல்ல அன்போடு கலந்து கொடுக்குற அந்த கல்வி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணத்தை என்ன சொல்ல முடியும், நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னா அதுக்கு காரணம்
என்னுடைய ஆசிரியர்கள். நிச்சயமா இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஆசிரியர்கள் நன்றி கூறுற தினமா தான் நம்ம பாக்குறோம். நீங்க ஆசிரியர் இல்லைன்னு சொன்னா யாருமே உட்கார்ந்துருக்க முடியாது அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஆசிரியர் ஒரு ரெவரன்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு, ஒரு ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு மாண்பும் இருந்துச்சு. அன்னைக்கு ஆசிரியர் கண்ணியத்தோட இருந்தாங்க ரொம்ப. அந்த ஆசிரியர் பாக்குறப்ப உயர்ந்து பார்த்தா மாதா பிதா குரு தெய்வம் சொல்ற பட்சத்துல தெய்வத்துக்கு முன்னாடி குரு வச்சிருந்தாங்க. யாரெல்லாம் இருளை நீக்குகிறார்களோ அறிவை கொடுக்கிறார்களோ நியாயம் சொல்றவங்க பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாமே ஆசிரியர்கள் சார். ஏன்னா ஒரு விஷயமா அந்த வார்த்தையார கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காலம் கழிச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மேடம், நான் உங்ககிட்ட கேட்கறேன், கேட்டா இந்த பல்வேறு மாற்றங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்க இந்த சூழல்ல ஒரு சமூக தாக்கம், ஒரு சோசியல் இம்பாக்ட் சொல்லுவோம் நம்ம எல்லாருமேலுமே சேர்த்து சொல்றேன். நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எஜுகேஷன்ல என்ன வகையான ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துச்சுன்னு உங்களோட பார்வையில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த போஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த மரியாதை எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இன்னைக்கு கூகுள் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு. சோ அப்ப அந்த கூகுள் ஆண்டவர் கிட்ட கேட்டா எல்லாம் தெரியும், நான் ஏன் வந்து டீச்சர் கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அப்ப கூட நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, நீ கூகுள்ல சர்ச் பண்ணா 50 விஷயங்கள் வரலாம், ஆனா அந்த 50 எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆசிரியர் உனக்கு வேணும். சார் சொல்லும் பொழுது சொன்னாங்க இன்னைக்கு வந்து 2-3 திட்டங்கள் வந்து தமிழகத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதற்கு அடிக்கோளினது வந்து தேசிய கல்விக் கொள்கை தான். இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது திறன் உள்ள பள்ளிகள் சொல்லியிருக்காங்க, மாதிரி பள்ளிகள், ரெசிடென்சியல் ஸ்கூல், இந்த இரண்டுமே தேசிய கல்விக் கொள்கையில வழிகாட்டின விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு மலைவாழ் இடங்கள்ல இருக்கிற ஸ்கூலு அந்த பிள்ளைகள் வந்து வெளியில வரமாட்டாங்க, ஒரு வயதிற்கு மேல அந்த பிள்ளைகளை வெளியில அனுப்ப மாட்டாங்க. அப்ப உறைவிட பள்ளிகளாக இருந்தா ரொம்ப சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை விடுவாங்க. அப்ப அந்த இடங்களுக்கு உறைவிட பள்ளிகள் வேணும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறது என்னன்னா இன்னைக்கு நமக்கு வந்து எல்லா கலைகளும் அந்தந்த ஊர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நீங்க கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு தூத்துக்குடியில ஆரம்பிச்சு கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திருச்சின்னு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கலை இருக்கும், ஒரு தொழில் இருக்கும். இதையெல்லாமே வந்து ஈவினிங் நேரத்துல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு மாதிரி பள்ளிகள். ஏன்னா இந்த மாதிரி பள்ளிகளுடைய சக்சஸ் வந்து நாளடைவில் எல்லா ஊர்களிலும் எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். மேடம் வந்து இந்த கவன பிள்ளைகளுடைய அந்த படிப்பில் உள்ள கவன குறைபாடுகள் பத்தி சொன்னாங்க. அதையும் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையில எப்படி அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரைட் டு எஜுகேஷன் சொல்றோம், கட்டாய கல்வி 8 வரைன்ட்டு. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 8 வரை பாஸ் போடுறது அப்படிங்கறது ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு 8 வரைக்குமே முடிக்கும் போது என்ன அவன் படிச்சிருக்கான் என்ன அவன் படிக்கலன்றதே அவனுக்கு ஒரு பெரிய அளவிற்கு அதுல ஒரு புரிதலே இல்ல. 9 வரும்பொழுது சயின்ஸ பார்க்க பயப்படுறான், மேக்ஸ பார்க்க பயப்படுறான். ஏன்னா இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு ஒரு ரீசன்டா ஒன்னு எடுத்தாங்க. அந்த சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 23 இடத்துல இருக்கு கற்றல் புரிதல்ல. இதை வந்து நான் மட்டும் சொல்லல, அமைச்சர் வந்து கல்வி துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் அதை பதிவு செய்கிறார். அதற்காக தான் சார் சொன்ன மாதிரி அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இது வந்து தேசிய கல்விக் கொள்கையில சொல்லி இருக்கிறது. எந்த கல்விக் கொள்கைகள் எந்த கல்வி திட்டங்களா இருந்தாலும் மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் உண்டான வழிகாட்டுதலை கொடுக்கணும் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம பார்க்கணும். நன்றி காயத்ரி மேடம். டாக்டர் உங்ககிட்ட தான் கேட்க நினைக்கிறேன், ஏன்னா நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் நிறைய பாக்குறோம், அதுக்குண்டான தீர்வுகளை நோக்கி தான் பேசணும். ஏன்னா இந்த கோவிட் அந்த 2.5-3 காலம் வந்து எல்லா வகையிலையும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, எண்ண ரீதியாக பல்வேறு தாக்கங்களையும் மாற்றங்களையும் உருவாக்கியிருக்குது. இது நிறைய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல நீங்க சொன்னீங்க அவன் ஆளே வேற மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சவால்களை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி அதை வந்து கவுண்டர் பண்ணணும், அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, அதே மாதிரி பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்றது எப்ப, ஏன்னா இது முன்னாடி 2 எல்லாம் படுத்து படுத்து தூக்கி தின்னு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்கே பெரிய சேலஞ்சஸ் நான் பாக்குறேன். எங்க ஏரியாவில பாக்குறப்ப இந்த பிள்ளைங்களை கிளப்பி அனுப்புறதே ரொம்ப முன்னாடி போற ஸ்கூலுக்கு அனுப்புறது வேற வகையான சேலஞ்சஸ், போறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க. சோ அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி என்ன வகையான சொல்யூஷன் நீங்க கொடுக்க போறீங்க, உளவியல் ரீதியா என்ன தீர்வுகளை கொடுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க டாக்டர்? அந்த நியூ நார்மல்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிருந்தாங்க பெற்றோர்கள். ஆக்சுவலா வந்து இனிஷியலா வந்து சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஸ்கூல் இல்ல அப்படின்னு கொஞ்ச நாள்
ஜாலியா இருந்தாங்க. முதல்ல மழையை பார்த்து மட்டும் லீவ் கிடைக்குமான்னு இருந்தது வந்து இப்ப அடுத்த வேவ் வருமா அடுத்த வேவ் வருமான்ற ஒரு ஆர்வத்துல ஒரு கும்பல் இருக்காங்க. ஆனா வந்து அது நிறைவேறாது, பூஸ்டர் டோஸ் எல்லாம் வந்துருச்சு, அதனால குழந்தைகளுக்கு அது ஒரு துக்கமான நியூஸ் தான். தடுத்தாச்சு, திருப்பி வேவ் வராதுன்ற நம்பிக்கையுடன். சோ அந்த பீரியட்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ளாரியே வந்து பெற்றோர்களுக்கு வந்து காலையில இருந்து பசங்களை அவசர அவசரமா எழுப்பி அனுப்ப வேண்டிய வேலை இல்லை. பட் அதே சமயத்துல வந்து ஒரு சில பெற்றோர்கள் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த 24 மணி நேரமும் வந்து இந்த குழந்தைங்க கூடவே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அந்த பீரியட்ல வந்து சில பல பிரச்சனைகளும் வந்தது. அவங்களுக்கு வந்து அந்த வன்முறை சம்பவங்கள் நடந்ததுக்கான வந்து இதுவும் இருக்கு. நிறைய வந்து சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் போனது, அதே மாதிரி கொஞ்சம் அந்த போதை பழக்கத்தினால அதுவாகி அந்த குடும்பத்துக்குள்ள வந்து குடும்ப வன்முறை காரணமாக அதனால குழந்தைகளுக்கு வந்து சில பாதிப்பு வந்தது. அதுல அந்த பெண்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பெற்றோர்களாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, குழந்தைகளாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது இல்லாம மற்றபடி மற்ற ஷெட்யூல் நார்மல் ஷெட்யூலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. முதல்லயாவது அவங்க பைய தூக்கிட்டு அவங்களும் ஆபீஸ் போயிருப்பாங்க, பசங்களை அனுப்பியிருப்பாங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திருப்பாங்க. பட் 24 மணி நேரமும் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இல்லாம ரொம்ப வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்கிறதுமே வந்து பிரச்சனைகளுக்கு உண்டாக்கி கொண்டுட்டு இருந்தது. அதுவும் ஒரு இதுவா பிரச்சனையா பார்க்கப்பட்டது. அதனால வந்து இந்த நார்மல் வந்து பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நான் சொன்னது வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த பசங்களை பார்த்து வந்து பிரமிச்சு பயப்படுறதா, அன்பா இருக்கிறதா, பண்பா இருக்கிறதா, இல்லாட்டியும் வந்து எப்படி இவர்களை அணுகிறது, இந்த ஜெனரேஷன் வந்து எது சொன்னாலும் பொசுக்குன்னு கோவம் வர மாதிரி இருக்கு, பொசுக்குன்னு ஏதாவது வந்து எப்படி சென்சிட்டிவா இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஜெனரேஷன் அப்படின்லாம். என்னுடைய சொந்தக்காரங்களே ஒரு குழந்தை வந்து திடீர்னு வந்து அழுது சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு, அவங்க அம்மா வந்து பாருங்க அழுதுட்டே இருக்காங்க என்னன்னு கேளுங்க, என்னமா ஆச்சு அப்படின்னோடனே, இல்ல டீச்சர் வந்து என்னை வந்து திட்டாங்க. என்ன திட்டினாங்க? ஒன்னும் இல்லை, ஏதோ படிக்கலன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1:30 அந்த பொண்ணு அழுதுச்சு, 1:30 தேம்பி தேம்பி தேம்பி. அதாவது அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இது கூட தாங்கிக்க முடியாத ஒரு ஜெனரேஷனா இப்போ வந்து குழந்தைகள் இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி அணுகணும்னா, டீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கணும், அந்த கோப்பிங் வித் இந்த ரெசிலியன்ஸ், இந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும். என்ன இது ஒன்றும் இந்த இதில் ஒரு தோல்வி இருந்தால் என்ன இப்போ அடுத்தது பண்ணலாம். நாளைக்கு டெஸ்ட்டுனா பல பசங்க வந்து இப்போ போகிறதில்ல. ஏன் போறது இல்லைன்னா, இல்ல இல்ல இந்த தடவை படிக்கல, அடுத்த தடவை நல்லா படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போய், அது என்ன நல்லா படிக்கிறது, அதே தான் படிப்பாங்க ஆனா வந்து நல்லா படிக்கிறது அப்படின்னு. அம்மா அப்பாவும் ஓ சரி பரவாயில்ல, இந்த டெஸ்ட்ல மார்க் இல்லைன்னா அது கவுண்ட் ஆகாது, இதுல கவுண்ட் ஆகாது, இந்த ரிவிஷன் இதுனா போவானா, அந்த மாதிரி பெற்றோர்களும் அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் பெற்ற ஆசிரியர்களும் வந்து இந்த குழந்தைங்களை பார்த்து இந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் வந்து இவ்வளவு சென்சிட்டிவா ஃபன் அப்படின்றாங்க, எது இருந்தாலும் ஃபன் ஒரு என்ஜாய்மெண்ட் அட் த மோமெண்ட் டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து நார்மல் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். ஏன்னா அது ஒரு காரணம் இல்ல, போதைக்கு போறதுக்கு வந்து ஒரு ரூட் ஆயிடுது. இதை புரிய வைக்கிறது யார் நினைக்கிறீங்க டாக்டர்? பேரண்ட்ஸ் பண்ணணுமா இல்ல டீச்சர்ஸ் பண்ணணுமா? அது வந்து காலகாலமா வந்து போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அவங்க வந்து இவங்கள பார்த்து சொல்லுவாங்க, ஆசிரியர் மருத்துவர் கலெக்டிவ் ரோல்ங்க. பேரண்ட்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது, ஆசிரியர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு ட்ரையாங்கிள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், இது மூணுமே சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பால பாஸ் பண்ணிட்டே ஆசிரியர்கள் சேர்ந்து தான் இந்த மாணவ சமூகத்தை நம்ம உருவாக்கலாம். தேங்க்யூ சிகவை சார். ஒரு ஒரு சிறிய விளம்பர இடங்களை எடுத்துக்கோ, அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரங்களில் ஒரு சிறிய விளம்பர இடங்களுக்கு தொடர்ந்து நாம் உரையாடலாம். முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். 3 ஆளுமைகள் பல்வேறு கருத்துக்களை இந்த கோவிடுக்கு பிறகு காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களும் கல்விசாலைகளும் என்னென்ன சிக்கல்களையும் சவால்களையும் சந்தித்து வருகின்றன, அதற்குரிய தீர்வுகளை பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. மேடம் உங்ககிட்ட தான், காயத்ரி மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். இவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும், என்னென்ன மாற்றங்கள் அப்படி நம்ம நிறைய பேசிட்டு வந்தால் கூட,
பெற்றோர்களோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் காலகாலமாக வந்து கேட்டினா, தன்னால் ஆக முடியாததை தன் குழந்தையாகணும்னு நினைச்சிடறாங்க. அது அது வந்து இவங்க டாக்டராங்க நினைச்சிருப்பாங்க, இன்ஜினியர் நினைச்சிருப்பாங்க, அது வந்து இவங்க தலையில் ஏதாவது ஒரு வகையில் ஏற்றிட்டே இருக்காங்க. அது என்ன வகையான தாக்கங்களை குழந்தைகளில் உருவாக்குது, அது எங்க போய் விடுது? உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறைய கல்வியாளர் நிறைய பள்ளிக்கூடங்கள் பார்த்து அதை பற்றின உங்கள் முதல் கட்ட பார்வை. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கம் சார். இன்னைக்கு வந்து மேடம் சொன்னாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு. அவங்க ஒரு பக்கம் சென்சிட்டிவாக இருக்கிறது மட்டுமல்லாமல், நீங்கள் அந்த குழந்தைகள் நிறைய பேர் நமக்கு பார்த்துருக்கோம், அந்த தேர்வு முடிவுகள் வந்து வந்து தவறான முடிவுகளை எடுக்கும்போது நோட் எழுதி வைக்கிறாங்கல்ல, அந்த லெட்டர், அந்த லெட்டரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுதே தெரியும், ஒரு குழந்தை கூட என்னால படிக்க முடியல, நான் அதனால வந்து இந்த முடிவு எடுத்தேன்றத சொல்லவே இல்லை. நீங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அம்மா அப்பா நீங்க என்ன நல்லா படிக்க வச்சீங்க, ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி என்னால மார்க் எடுக்க முடியல, நீங்க என்ன இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனா இது என்னால முடியல, இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகள் எழுதுறாங்க. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தை வந்து முதல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசை இருந்தா கிளாஸ்ல 60 பிள்ளைகளும் முதல்ல மார்க் எடுக்க முடியாது. அப்போ இதுல முதல்ல என்னன்னா, என் குழந்தையுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம நிறைய பாக்குறோம், இப்ப கூட போன வாரம் வந்து ஒரு குழந்தை அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கு, இன்னும் ரிசல்ட்டே வரல, நீட் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, முதல்ல குழந்தைகள் மனசு விட்டு பேசணும் சார், என்னால இது முடியல, இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதே தமிழ்நாட்டுலதான் வந்து கர்மவீரர் காமராஜர் படிக்காம அத்தனை பிள்ளைகளையும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாரு. அதே இது எம்ஜிஆர் நம்ம எடுத்துக்கலாம், இப்படி நிறைய தலைவர்களை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக எல்லாருமே படிக்காம இருக்கிறோம், அத்தனை பேரும் தலைவர்கள் ஆயிடுவாங்கன்னு அதுவும் கிடையாது. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, அப்ப நான் என்ன படிக்க முடியும், இவ்வளவுதாமா என்னால முடியும் அப்படிங்கறத பிள்ளைகள் முதல்ல மனசு விட்டு பேசணும். அதே நேரத்தில் அதை காது கொடுத்து கேட்பதற்கு பேரண்ட்ஸ் இருக்கணும். நீ இப்படிதான் படிக்கணும்னு ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாத்துறேன், இந்த ஸ்கூல்ல இருந்தா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருக்க படிக்க மாட்டேங்கிற, அப்ப நான் உன்னை இந்த ஸ்கூலுக்கு மாத்துறேன், இங்க போனா ஹாஸ்டல்ல உன்னை போட்டா நீ முழுக்க படிச்சிருவ. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இங்கதான் நமக்கு அந்த பிரஷர் வருது, அந்த பிரஷர்ல தான் இந்த பிள்ளைகள் எடுக்கிறாங்க. இந்த போட்டி இல்லாம பொறாமை இல்லாம இன்னைக்கு நேத்துக்கு பாக்குறோம், ஒரு அம்மா வந்து என் குழந்தைய விட இன்னொரு குழந்தை நல்ல மார்க் எடுத்துருச்சுன்னு அந்த குழந்தைக்கு ஜூஸ்ல விஷத்தை கொடுத்து, இதெல்லாம் என்ன ஒரு சமுதாயத்துல நம்ம இருக்கோம், பயமா இருக்குதுங்க. அப்ப எவ்வளவு சாதாரணமா அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போக வேண்டியது, எது வேணா படி ராஜா, நீ நல்லா வர முடியும், உனக்கு தமிழ் தான் வருதா பிரச்சனையே இல்ல, இங்கிலீஷ் வருதா சூப்பரா படி, எனக்கு சயின்ஸ் மட்டும் வருதா அதுல நீ ஏதோ ஒண்ணு பண்ணு, அப்படி எது வருதோ அதுல நான் உன்னை சிறந்தவர்களாக ஆக்குறேன்ற ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நம்மால் வந்து ஒரு பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த பிள்ளைகள், நமக்காக பிறந்தவர்கள் இல்ல. இந்த ஒரு லைனை வந்து எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மனசுல வச்சுட்டோம்னா அந்த குழந்தைகள் தவறான முடிவே எடுக்காதுன்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். உங்ககிட்ட நான் பேசிய ஒரு சில கேள்விகள் கேட்டேன். ஏன்னா இது கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலை நாடுகள்லாம் வந்து ஒரு மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம் காரணமாக பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் தற்கொலைகள் அதிகமாயிட்டே வர்றது பாக்குறோம். அதுக்குண்டான காரணம் தான் டாக்டர் காயத்ரி சொன்னாங்க. நம்ம இதை வந்து இதுக்காக ஒரு ஒரு ஸ்டாஃபையோ இல்ல ஒரு பணியாளரையோ நியமிக்கிறதுக்குண்ட சாத்திய குறுகள் இருக்கு. அந்த கவுன்சிலிங் எவ்வளவு முக்கியம், அது அதை மேபி உங்களோட யோசனைகள் அரசாங்கத்தின் காதுகளுக்கு விடலாம், அதன் மூலமாக சில ஏற்பாடுகள், அதான் உங்களை ஒரு உளவியலராக உங்களோட பார்வை சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னால் வந்து மேடம் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் எவ்வளோ பேரை வந்து நம்ம பார்க்குறோம், பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இந்த குழந்தைக்கு வந்து கற்றல் குறைபாடு இருக்கு, இந்த குழந்தை வந்து இந்த அளவுக்கான வந்து ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ஏ குரூப் பி குரூப்னு போடுவாங்க இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் சொல்லும்போது அவர்களோட முதல் இது என்னவா இருக்கும்னா, எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க பெஸ்ட்டு தான், பட் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் அப்படி எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இந்த அளவுக்கான இது முடியாது, கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணணும், வேற ஏதாவது குரூப் போடலாம் அப்படின்னா, இல்லை இல்லை டாக்டர் இன்னும் கூட கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சா பண்ணிடுவாங்க. அந்த உட்கார்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. நான் உட்கார்ந்து கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் மறக்குது. நான் படிக்கும்போது எல்லாம் ஏறுதுன்னுவாங்க, இல்லைங்க இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் சொல்லுது, இதெல்லாம் இது பண்ணுது. அதனால பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அந்த குழந்தையோட உட்கார்ந்து, உன்னாலதான் நாங்க உனக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், உனக்காக நாங்க இவ்வளவு ஓடுறோம், உனக்காக நாங்க இவ்வளவு பண்றோம், எனக்காக நீ இவ்வளவு பண்ணு அப்படின்ற ஒரு ஒரு வியாபாரம் கஷ்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ங்கற மாதிரி தான் அது, எமோஷனலா ஒரு பைண்டிங் இருக்கணும். அது அதனால தான் அது மேடம் சொல்ற மாதிரி இந்த லெட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க,
என்னால் உங்களோட கனவை வந்து முடியல, என்னால் உங்களோட கனவை நிறைவேற்ற முடியல, நான் உங்களை ஏமாத்திடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால் நான் வந்து என்னுடைய வாழ்வை இது பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை குழந்தைகளுக்குள்ளே வருது. ஸோ இது எல்லாமே வந்து பெற்றோர்கள். இப்போ வந்து முதலமைச்சர் வந்து கொஞ்ச நாள் முன்னால் வந்து ஒரு 800 ஆர்பிஎஸ்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக, ஏன்னா அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூலில் ரெகுலராக வந்து எக்ஸாமினேஷன் போகும்போது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து கவுன்சிலர்ஸ் தான். இன்னமும் வந்து ஒரு ஒரு கிளாஸ்லேயும் வந்து அடுத்த திட்டத்தில் வந்து கண்டிப்பாக இன்னும் சிறிது நாட்கள் அதுவும் வரதான் செய்யும். எல்லா கிளாஸ்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுத்து யாரையாவது ஒருத்தரை வந்து இப்போ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். பரவாயில்ல, உங்கள் பிரச்சனைகளை இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, சரியா அதை சரியா போயிடும், நான் படாத கஷ்டமா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போக கூடாது. அதை கடந்து போகாம இது இது உனக்கு கஷ்டமா இருக்குது, அதை நாங்க அங்கீகரிக்கிறோம், இதுக்கான தீர்வு என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு. நமக்கு அது கஷ்டமாவே தெரியாது, நம்மளோட ஜெனரேஷனுக்கு அது தெரியாது, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது கஷ்டம்னா கஷ்டம்தான். அதை வந்து நம்ம வந்து அவங்களோட இதுக்கு இறங்கி அந்த ஜெனரேஷனுக்கான கஷ்டத்தை புரிஞ்சு, ஏன்னா ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கு. காலையில எழுந்து 5 மணிக்கு எழுப்பி விடுறாங்களோ, 4 மணிக்கு எழுப்பி விடுறாங்களோ தெரியல, 3 மணிக்கு கூட எழுப்பி விடுவாங்க சொல்ல முடியாது ஒரு ஒரு வீட்டில். அப்பத்துல இருந்து எழுந்து அதுக்கப்புறம் அது பள்ளிக்கூடம் முடிச்சு வந்து திருப்பி ஒரு நீட்டு ஜேஇ என்ன விருப்பமோ படிட்டோம் ரொம்ப கடினமான வேலை தான் அது. ஆசிரியர் உங்ககிட்டதான் நான் கேட்கணும். ஏன்னா நாங்க வந்து ரெண்டு பேர் ரெண்டு வகையில எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க ஆக்சுவலா கிரவுண்ட் லெவல்ல டெய்லி மாணவர்களை சந்திச்சுட்டு வரீங்க நீங்க. சோ அதுல இருந்து இந்த கோவிடுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய உளவியல் ரீதியான ஒரு இன்ட்ராக்ஷன், கோவிடுக்கு பிறகு மாணவர்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்களோட அந்த உரையாடல், அந்த உறவு முறைகள், அது என்ன மாதிரி இருந்திருக்கு? ஏதோ பர்சனலா அனுபவம் இருந்தா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் பேசுறாங்க ரெண்டு பேருமே, அதனால உங்க ஜாலியா இல்லைங்க மேடம். என்ன நடக்குது இப்ப ரியாலிட்டி? ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க இந்த விஷயத்த. மேடம் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. எக்ஸாக்ட்லி, பெரிய வார்த்தை என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குதுங்க. யாருமே ஒன்றும் இல்லாம இந்த உலகத்துக்கு வரல, ஆனா நம்ம எதையோ ஒன்று அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம், எதையோ ஒன்று திணிக்க நினைக்கிறோம், அதுதான் அங்கே ப்ரெஷரே. ஸோ அந்த குழந்தை தானாக வளரணும், அதனுடைய ஸ்கில்லை தானாக கொண்டு வரணும், அதுக்கு நம்ம ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும். வி ஹவ் டு ஃபெசிலிட்டேட். அந்த குழந்தைக்கு தேவை என்ன, உனக்கு என்ன சாப்பாடு வேணுமா, உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட், அதையும் தாண்டி நீங்கள் வந்து குவாலிட்டி டைம் கொடுக்கணும். நீங்கள் வேக வேகமாக ஓடி 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 சம்பாதிச்சு கோடி கோடியாக நீங்கள் வந்து பில்டிங் வாங்கி வச்சு, கார் வாங்கி வச்சு, பங்களா வாங்கி வச்சு, அதெல்லாம் வந்து குழந்தைக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தை முகத்தை பார்த்து நீங்கள் பேசணும். தட் இஸ் அ நீட். அந்த குழந்தை எதிர்பார்க்குறது அதுதான். ஒரு பேரண்ட்டாக ஒரு ஒரு பேரண்ட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைங்களை முகம் பார்த்து பேசணும் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் பார்த்து பார்த்து வளர்க்குறது. நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் 10 மணிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது சர்வெண்ட்டு கொடுப்பாங்க சாப்பாடு, சாப்பாடு சர்வெண்ட்டு தான் சாப்பிட்றாங்க, ஃப்ரிட்ஜில் சாப்பிட்றாங்க, அம்மா முகத்தை பார்க்க முடியல, அப்பா முகத்தை பார்க்க முடியல, அந்த அன்பு இல்லாமல் போயிடுது, குழந்தைங்களுக்கு அரவணைப்பு இல்லாமல் போயிடுது. அதனால தான் தவறான வழிகளாக போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. யார் வந்து அரவணைப்பாக இருக்கிறாங்களோ அங்கே அந்த அந்த அஃபினிட்டி வந்துருக்கு, தள்ளி போகுது. அம்மா கொடுக்குறத கொடுக்கல, அப்பா கொடுக்குறத கொடுக்கல, யார் கொடுக்குறாங்களோ அங்கே தானாக போகுது இல்லைங்களா. ஸோ இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கணும், பெற்றோர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் கூட. ஒரு 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து சிலபஸ் முடிச்சுட்டு போகிறது மட்டும் நம்முடைய வேலை இல்லை, அந்த குழந்தைங்களை முகம் பார்க்கணும். இன்றைக்கி கிராமப்புற மக்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ஒரு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். நேற்று நைட்டு அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை இருந்திருக்கும், அந்த குழந்தை காலையில் சாப்பிட்ருக்காது, நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள்லேருந்து அந்த குழந்தை வருது. நீங்கள் எடுத்தவொடனே பாடம் நடத்தி இதை நீ புரிஞ்சுக்கிட்டியா பதில் சொல்ல அப்படின்னா குழந்தைங்க முடியாது, அவன் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து குழந்தைங்க வராங்க. இன்றைக்கி சொசைட்டியில் நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையில் தான் அந்த குழந்தைங்க வருது. அந்த குழந்தைங்களுடைய பிரச்சனையை பார்க்காம நீங்கள் எதிர்பார்க்கறது மட்டும் அங்கே நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா
நடக்காது. குழந்தைய முகம் பார்த்து ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நான் இன்னும் இதோட சேர்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைகள் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, பொறுமையா கத்துக்குவாங்க. அங்க நான் கற்றல் குறைபாடு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப பொறுமையா அவங்க அவங்களோட இயல்பு அதுதான். படிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல, அவங்களுக்கு என்ன வகையான உதவிகள் செய்யறீங்க, என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது இருக்கிற சேலஞ்சஸ் விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ 220 வோல்ட் ஒரு லைன் நீங்க ஒரு இதில் கொடுங்க வரிசையா, அதில் ஒரு 3 பல்பை ஃபிட் பண்ணுங்க. ஒரு 40 வோல்ட் பல்பு, ஒரு 60 வோல்ட் பல்பு, ஒரு 100 வோல்ட் பல்பு, ஒரே லைன் தான். அந்த அந்த பல்புங்களை எப்படி எரியும் நினைக்கிறீங்க? 40 வோல்ட் தான் எடுக்கும். 80 வோல்ட் தான் எரியும். நீங்க 40 வோல்ட் போய் இன்னும் மின்னு அப்படின்னா எப்படி மின்னும்? குழந்தைகளையும் ஒரே மாதிரியா அவுட்புட் எதிர்பார்க்கறது இல்ல. குழந்தைங்களை நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். இதுல டாப்பர் இருப்பாங்க, மீடியாக்கு இருப்பாங்க, லேட் ப்ளூமர்ஸ் இருப்பாங்க. இது முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். டாப்பர்ஸ்க்கு அவனுக்கு ஏத்த ஃபீட் கொடுக்கலாம். நீங்க ஒரு சம்மு போட்டீங்கன்னா அவன் அடுத்த சம்மு எக்ஸசைஸ் முடிச்சிருவாங்க. மீடியாக்கர் என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு பண்ணுவாங்க, ஆனால் ஸ்லோலனர் இருப்பாங்க. நம்ம அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்லோலனர்ஸுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். கொடுத்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இவருக்கு ஒரு முறை சொன்னால் புரியுதுன்னா அவருக்கு ரெண்டு முறை சொல்லணும். அவ்வளோதான், அன்போடு கூட சொல்லணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், தட்டி கொடுத்து பாருங்கள். என்னுடைய ஆசிரியர்கள் தட்டி கொடுத்தா தான் நான் இங்கே இருக்கிறேன். நான் காலேஜ் சேர்ந்தப்போ முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் காலேஜுக்குள்ளே போகிறேன், இப்போ அட்மிஷன் போகிறேன். 1990 இங்கிலீஷ் மீடியம் அதை பார்த்த உடனே நான் வெளியே வந்துட்டேன். அந்த இன்டர்வியூ ரூம்ல இருந்தே வெளியே வந்துட்டேன். பயம், இங்கிலீஷ் வராது. அகஸ்டின் செல்லப்பா, ஐ ரிமெம்பர் த பிரின்சிபல் நேம், பிரின்சிபல் அகஸ்டின் செல்லப்பா, அவர் என்னை கூப்பிட்டு வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் இன்டர்வியூ முடிஞ்சது அவர் சரியா, வந்தவங்க ஜாயின் பண்ண வராதவங்க போட்டு போகலாம், ஆனால் அதையும் தாண்டி அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா. அதனால தான் இன்றைக்கி நான் உட்காந்துருக்குறேன். கூப்பிட்டு என்கிட்ட பேசினார், நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், இன்றைக்கி இந்த கல்லூரியோட முதல்வர் நான், அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ண முடியும், வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கைட் பண்றேன், இந்த காலேஜை சேருங்கன்னு சொன்னாங்க. உருவாக்க முடியும். பியூட்டிஃபுல் சார். டாக்டர் உங்ககிட்ட தான் அடுத்ததாக வரணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம நான் சொன்ன இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஸோ அதுக்கு என்ன வகையான தெரப்பி கொடுக்கணும், என்ன வகையான கவுன்சிலிங் கொடுக்கணும்? சி, ஸ்லோ லேர்னர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் தான் முக்கியம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. எல்லா என்ன கேட்டால் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுவும் வந்து இப்போது 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டில் அடுத்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும்போது இந்த மாதம் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் இல்லாமல் அந்த கன்செஷன்ஸ், கவர்மெண்ட் கன்செஷன்ஸ் இருக்குது. அதை ஏர்லியாக வந்து அந்த சைல்டை ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது ப்ரெஷராக வந்து ஒரு ஒரு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் இருக்கா, அதுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து, அதனால் ஒரு டிப்ரெஷன் வந்து, அதில் நம்ம கவலைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வளராமல் அது ஒரு ஒன் டைம் வந்து நல்ல ஒரு இன்டர்வென்ஷன், ஒன் டைமாக வந்து ரொம்ப ஒரு எக்ஸசிவ் டைம் கொடுத்து ஒன் டு ஒன் டீச்சிங்னும் அதான் அதுக்கான அந்த டீச்சிங் கொடுத்து ஐடென்டிஃபிகேஷன் முக்கியம். கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த குழந்தைக்கான இது வந்து முடிஞ்சிடும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட்ல ஏதாவது எக்ஸெம்ஷன்ஸ் கண்டிப்பா செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எக்ஸெம்ஷன் இருக்கு. தமிழ் சிலது வந்து அது எப்படின்னா வந்து ஆங்கிலம் வந்து ஏன்றது ஆன்டி கிளாக்வைஸ் எழுதுவோம், ஆனா தமிழ் ஆன்றது இப்படி எழுதுவோம், கிளாக்வைஸ் வரும். இதுவே சில குழந்தைங்களுக்கு வராது. இதுவே வந்து தமிழ் வந்து கன்செஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், கணக்குல வந்து கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கவர்மெண்ட்ல எழுதுறதுக்கு, எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. இது எல்லா ஓவர் லுக்கிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தையோட ஆன்சர் ஷீட்னு தெரியும், நம்ம மார்க்காக இருக்கும். அதனால வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் மீறி சில பேருக்கு வந்து இந்த ரீடிங், காம்ப்ரஹென்ஷன், தமிழ், மேக்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு சப்ஸ்கிரைப் இருக்கு. அவங்க வந்து ஸ்கிரைப் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கிரைப் எழுதுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கான உதவி பெறத்துக்கு அதை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சா நான் இது எல்லாமே பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நார்மல் காலேஜ் போயிட்டு நல்ல கோர்சஸ் எல்லாம் போயிட்டு எல்லா விதமான இதுவும் நல்லா வளருவாங்க. பட் இதுவே கண்டுபிடிக்காம பல இடத்துல வந்து குழந்தைங்க மனசு கஷ்டப்பட்டு அந்த பெற்றோர்கள் திட்டி இதனால வந்து ஸ்கூலுக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போகாம பயந்து போய் ஸ்கூல் ஃபோபியா வந்து இது பல பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. டாக்டர் காயத்ரி உங்ககிட்ட தான் கேட்க நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக கோவிட் மூலமாக இது வரைக்கும் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இம்பாக்ட் அதை பேசணும். அதன் மூலம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குது. ஆன்லைன்ல என்னன்னு தெரியாத எல்லாருமே வந்து ஆன்லைனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி ஒன்றாலும் யூஸ் பண்ணலாங்கிறது இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பேசிட்டே வந்தோம். இதனோட பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆன்லைன் எஜுகேஷன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு நேர்மறையான மாற்றங்கள் என்னென்ன அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அது வந்து ஏதாவது பிளஸிங் தி டிஸ்கைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோவிட் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. எப்படி வந்து ஒரு தனி மனுஷன் எந்த சூழ்நிலையிலயும் நம்மளை வந்து தகவமைச்சுக்க முடியும், அதுதான் நமக்கு இது ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்த லெசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் அப்படிங்கறது வந்து எப்ப இருக்குன்னா எங்கேயோ ஒரு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ்ல ஒரு பெரிய காலேஜ்லயோ இல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடதுலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அவங்க அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கும். நமக்கெல்லாம் வந்து இந்த ஜூம் அப்படிங்கறதோ இல்ல கூகுள் மீட் அப்படிங்கறதோ டீம்ங்கறதோ இதெல்லாம் வந்து பேண்டமிக் வரதுக்கு முன்னால தெரியவே தெரியாது. ஆனால் எவ்வளவு குவிக்கா நம்ம நம்மளை வந்து தகவமைச்சுக்கிட்டோம் பாருங்க. நம்ம தகவமைச்சது ஈக்குவலா குழந்தைங்களும் தகவமைச்சுட்டா பாருங்க. அதுதான் நமக்கு வந்து ஒரு கத்துக்கிறதுல என்னைக்குமே நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஆர்வம் சரியான வகையில இருக்கணும் அப்படிங்கறது தான். அப்ப நம்ம இதை கத்துக்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய நம்ம ப்ரௌஸ் பண்ணி பாக்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு வந்து டிஜிட்டல் இப்ப அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா நமக்கு கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு ஃபாஸ்டாக குறுகிய டைமில் அந்த குழந்தைங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா தனியார் பள்ளி பிள்ளைங்களுக்கு கையில் மொபைல் கிடச்சிருச்சு. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு மொபைல் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அரசு பள்ளி பிள்ளைங்களுக்கு அப்போ அவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று கொண்டு வர முடியும். அப்போ இவ்வளவு இன்னோவேட்டிவாக நம்மளை வந்து அப்படியே திங்க் பண்ண வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போக வச்சதே இந்த பேண்டமிக் தான் அப்படின்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியில நீங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து இ புத்தகங்களா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா அத்தனைக்கும் உள்ள வீடியோக்கள் இருக்கு, அத்தனைக்கும் உள்ள பாடங்கள் PDF உங்களுக்கு வெப்சைட்ஸ்ல கிடைக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கோவிட் ஆண்டவர் தான். அவருக்கு தான் நம்ம இந்த நன்றி சொல்லணும். இல்லனா நம்ம இதெல்லாம் கத்துட்டு இருக்கவே மாட்டோம். ஏன்னா நீடு தான் நம்மளை வந்து உருவாக்குது. அப்ப அந்த நீடு வந்து இவ்வளவு தூரம் நம்மளை ஒரு பிரவுஸ் பண்ண வைக்கிறதும் தேட வச்சிருக்கிறதும் ஒரு அகண்ட உலகத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. கல்வி தொலைக்காட்சி உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஆசிரியர் உங்களுக்கு இப்போ நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 வருஷமா ஆன்லைன்லயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. உலக மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, குறிப்பா கல்வியில பார்த்தாச்சு. இப்ப ஸ்கூல் எல்லாம் திறந்தாச்சு. இப்ப இந்த ஆன்லைன் ஸ்கூல்ல என்ன இருக்கு, என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு, யூஸ் பண்றீங்களா ஆன்லைன் என்ன வகையான மிக்ஸ் கொடுக்குறீங்க நீங்க? நேரடி ஃபேஸ் டு ஃபேஸ் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து சில சூழ்நிலைகள் ஆன்லைன் நடத்த வேண்டி வரும். சரி, இப்போ வந்து நம்ம நேரடியாக மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப நம்ம ஆன்லைனில் போக வேண்டிய அவசியம் இல்லை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆன்லைன் தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம். மேடம் சொன்ன விஷயம் ஒரு அருமையான விஷயம். கல்வி தொலைக்காட்சின்றது வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் கல்வி தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 25 எபிசோட் பண்ணியிருக்கிறேன். இல்லை தேசிய அளவில் ஸ்வயம் டிவின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த காலகட்டத்தில் அந்த ஆன்லைன் வசதிகள் இல்லாத மாணவர்களுக்கு இந்த கல்வி தொலைக்காட்சி மிக மிக பயனுள்ளதாக இருந்தது. நாங்கள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டோம். இந்த டைமில் இந்த பாடம் வரும், இந்த டைமில் இந்த பாடம் வரணும் கொடுத்தோம். மாணவர்கள் அழகாக வீட்டிலேயே உட்காந்து படித்தாங்க. ஸோ கல்வி தொலைக்காட்சி மிக மிக பயனுள்ளதாக இருந்துச்சு மாணவர்களுக்கு. இன்றைக்கி கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன்றது தேவை கிடையாது. நமக்கு தேவைப்பட்டால் விடுமுறை நாட்களில் இல்லை மாணவர்களோட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா தேவையில்லை. நேரடியாக நம்ம வந்து மாணவர்களை சந்திக்கிறோம். ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு இருக்குது, பள்ளி திறந்துருக்குது, மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கலாம். ஆன்லைன் இப்போ தேவை கிடையாது. தேவையில்லை. ஒரு புது ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் மேடம் சொன்ன மாதிரி குயிக்லி வியூ லேர்ன்ட் லாட். நம்மளோட பசங்க பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டு ஆன்லைன்லாம் என்னென்னவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. எல்லாத்துலேயும் அட்டண்டன்ஸ் அதிலே போடுவாங்க, பசங்க டெஸ்ட் அதிலே எழுதுவாங்க, இவங்க மார்க் இன்புட் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அசைன்மெண்ட் டீச்சர் அங்கேருந்து ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு இருக்குது. சின்ன கிளாஸ் பசங்களுக்கு ஒரு 5வது படிக்கிற பசங்களே என்ன பண்ணுவாங்க, அசைன்மெண்ட்டை எழுதி சப்மிட் பண்ணுவாங்க. டீச்சர் அங்கேருந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இவர் இந்த மார்க் பார்த்து சொல்லுவார், பார் டேடி நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன். ஒரு ஒரு புதிய ஒரு லேர்னிங்
இந்த கொரோனா நம்மளுக்கு கொடுத்துச்சு. மாணவர்கள் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கத்துக்கிட்டாங்க, டீச்சர்ஸும் நாங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு சொல்ல கேட்டு உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க, டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டே இருங்க நாம. பட் ஆசிரியர் முடிந்த அளவுக்கு பண்றாங்க, ஏன்னா அவங்களுடைய பணிச்சுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னு கேட்டா குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணி ஆகணும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் போனோங்கிற அந்த அந்த உத்வேகத்தோடு தேசமே செயல்படுகிற பொழுது அந்த சுமையை எல்லாம் சுமந்துதான் போனங்கிறது தான் நான் பாக்குறோம். பாரத பிரதமர் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தார், அவர் ஆசிரியர் பணி என்பது இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷன், ஏதோ தொழில் ரீதியாக பார்க்காதீங்க, ஒரு சம்பளம் கத்துக்கிட்டான விஷயம், இது ஒரு வாழ்க்கை முறை. நீ கரெக்டா சொன்ன மாதிரி அன்று ஆசிரியர்கள் காட்டிய அந்த வாழ்க்கை முறையின் தாரணமாக தான் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் பியூட்டிஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. பல்வேறு கால மாற்றங்கள், பல்வேறு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்ததுனால இந்த ஒரு அறம் சார்ந்த, தர்மம் சார்ந்த, பண்புகள் சார்ந்த விஷயங்கள், அந்த விழிமைகள் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிட்டதுனால இன்னைக்கு இந்த போதை மாதிரியான விஷயங்கள், தற்கொலை மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிறது, இல்ல ஸ்கூல்ல தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற விஷயங்கள் நடக்கிறது. இதை தவிர்க்கணும்னா என்ன வகையான உளவியல் ரீதியான யோசனைகளை நீங்க சொல்லுவீங்க டாக்டர்? தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் தான், அதை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும், குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து இல்லை இல்லை நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லைங்க, நம்ம பசங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, நோ எங்க ஸ்கூல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு டிஃபென்சிவா போகாம ஒரு அவேர்னஸா ஓப்பன் மைண்டோட முதல்ல வந்து ப்ரோக்ராமில் வந்து ப்ரோக்ராம் வைக்கணும், நிறைய வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம்கள் வைக்கணும். வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லணும், ஏன்னா அதை வந்து மறைச்சி மறைச்சி இது ஏதோ ஒரு ஃபன் இது பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கான வந்து அந்த வல்னரபிள் சைல்டுன்னு, யார் அந்த வல்னரபிள் சைல்டு? கொஞ்சம் வந்து படிப்பு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸு, நம்மளை வந்து டீச்சர் இது பண்ணுறாங்களே, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களே, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற குழந்தைகள், கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்க குழந்தைகள், கொஞ்சம் வந்து இந்த ஏடிஹெச்டி ரொம்ப வந்து ஒரு துரு துரு துருன்னு இருக்க பசங்க, கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் சில இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வல்னரபிள். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த அடிக்ஷன் இது வர்றதுக்கு காரணம் இல்லாமல் முதல்ல நம்ம விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நடத்தி இந்த மாதிரி பல வகைகளை கிடைச்சி இது வந்து நிரந்தரம் கிடையாது, இது போதை வந்து ஒரு தீர்வு இல்லை, இதுலலாம் போனாலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும்ன்றத அவங்களுக்கும் சொல்லணும், டீச்சர்ஸ்க்கும் சொல்லணும். எந்தெந்த வகையில் இதெல்லாம் கிடைக்கும், அதை எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துலலாம் சப்ளையை கட் பண்ணணுன்றத சொல்லி வைக்கணும். இந்த ஒரு குழந்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்கிற மாதிரி உடனே அந்த குழந்தைய தனியாக பொறுக்கி எடுத்து கூப்பிட்டு அதை தனியாக ஒரு பிரின்சிபல் ரூமில் உட்கார வச்சு முட்டிக்கால் போட வச்சு நீ முதல்ல வீட்டில் இருந்து கூப்பிட்டுவான்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணாமல் மியூச்சுவல் இதெல்லாம் இல்லாம எல்லா இதுவும் சேர்ந்து அவர் சொன்ன மாதிரி அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்க்ரீஸ் அவேர்னஸ் ஒரு நாலேஜ், அதே மாதிரி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட், திருப்பி அந்த குழந்தை அதே பள்ளிக்கூடத்தில் அன்பா திருப்பி அதே பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணி நல்லாயி போற அளவுக்கான ஒரு இதை செய்யணும். அதுக்கு கம்யூனிகேஷன் நடக்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேசாமல் இருக்குது, கொஞ்சம் ஒரு ஒரு கவலையாக இருக்குதுன்னா வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறது, என்னம்மா ப்ராப்ளம்னு தனியாக கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொஞ்சம் தனியாக டீச்சர் மத்தியான நேரத்தில் லஞ்ச் டைமில் அப்படி டீச்சர்ஸ் போகும்போது இப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணோம்னா ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்டு இன்டர்வென்ஷன் இருந்தால் எல்லா குழந்தையும் வந்து இந்த ஆசிரியர் தனித்தனிக்கு இன்னும் நல்ல ஒரு இதுவாக வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளை வந்து டீச்சர்ஸ் டே இதுக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. ரெண்டு வருஷம் லீவு, நேரம் நாலாவது வாரம் அவன் ரெண்டு வருஷம் சிலபஸ் அவனுக்கு நடத்தலை, ஒன்றாவது என்ன நடத்திருப்போம் அதையும் மறந்துருப்பான், நாலாவது வரப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெஷ்ஷாக அட்மிஷன் வராங்க. நாலாவது படிக்கிறப்போ ஒன்றாவது மாதிரி தான், ஒன்றாவது மாதிரி தான். இப்போ நம்ம நாலாவது சிலபஸ் நடத்துறதா ஒன்றாவது சிலபஸ் நடத்துறதா? இதெல்லாம் சொல்றது. இப்போ பிரைமரியிலேருந்து அப்பர் பிரைமரி வந்திருப்பான், சிக்ஸ்த்து வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு, ரெண்டு வருஷம் லீவு, ஸ்ட்ரைட்டாக எயித்தில் உட்காந்துருப்பார் அவர்.
இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா சிக்ஸ்த்தில் ஒரு சப்ஜெக்டோட பேஸ் கொடுப்போம், செவன்த்தில் அதை கொஞ்சம் ஹைக் பண்ணுவோம், எயித்தில் அதை கொஞ்சம் ஹைக் பண்ணுவோம். இதுதான் கரிக்குலம் ஃப்ரேம், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கரிக்குலத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு லைட்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஹை லெவலில் வந்து எயித்தில் அவனுக்கு டீச் பண்ண அப்படின்னா இட்ஸ் எ பிக் சேலஞ்ச். ஸோ நம்ம வேறு வழி கிடையாது, என்ன பண்ணணும், பேசிக்கில் தான் போய் ஆகணும். அதனால் நீ எயித்தில் வந்துட்ட எயித் தானே சொல்லித்தருவேன் அப்படின்னு சொன்னால் அது அறமாகாது. இல்லை அப்போ ஆறாவது ஏழாவது சேர்த்து இங்கே ஒரு அளவு சொல்லி தான் கொடுத்தாகணும், மிக்ஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்தாகணும். அது நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அரசு அநேக நடவடிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பான நடவடிக்கைகள், என்னும் எழுத்தும் ஒரு அருமையான ஒரு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அரும்பு மொட்டு மலர் 1-3 சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. அரும்புனா அவங்களுக்கு பேசிக்ஸ், 1-9 சொன்னால் போதும், அது மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் அதை மட்டும் படி. அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மொட்டு மலர், அதை பட் அழகாக என்ன பண்ணுறாங்க, அந்த கரிக்குலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் பண்ணி. ஸோ இந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தீர்வு நோக்கி அரசாங்கம் வேலை செய்யுது. அரசாங்கம் முழுமூச்சாக போயிட்டுருக்குது. என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. தமிழக அரசினுடைய அருமையான திட்டங்கள் மூலமாக இன்றைக்கி ஆசிரியர்களும் அதுக்கு ஒத்துழைத்து நல்ல முறையில் திட்டங்களை தான் பயன்படுத்துறதுனால, பள்ளிக்கூடங்களில் இதை பயன்படுத்துறதுனால அந்த கொரோனாவில் ஏற்பட்ட தாக்கங்கள் ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் இறுதியாக இருக்கேன், நம்ம இறுதியாக நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிக்கிட்டே, நான் இந்த உலகத்தை இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தா செல்ஃபோன். எப்படி கொரோனா வந்து பேரிடுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனோட அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக. நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸை பற்றி பேசணும், எப்பயுமே இல்லாத அளவுக்கு குழந்தைகள்கிட்ட இதை போஸ்ட் பேண்டமிக்கில் நிறையா இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. இந்த இன்னொரு அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனோட அடிக்ஷன், இதில் இருந்து அவங்க என்ன எப்படி மீண்டு வர்றது, அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எல்லாருக்குமே சேலஞ்சு, அது அந்த குழந்தைகளுக்கும் சேலஞ்சு, ஆசிரியர்களுக்கும் சேலஞ்சு, பெற்றோர்களுக்கும் சேலஞ்சு. ஹவு டு அதுக்கப்புறம் இப்போ அதுகிட்ட இருந்தே புடுங்கினா எப்படி அது செட் ஆகாது. ஸோ ஒரு டெய்லி வந்து ஒரு 1 ஒரு 20 நீ வந்து மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருமா அப்படின்னு கொஞ்சமாக ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு ஆல்டர்னேட் இந்த ஃபிசிக்கல் மீன்ஸ் ஆஃப் இது, ஓடி ஆடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடு பாப்பா, பேட்மிண்டன் விளையாடு பாப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி விளையாட வைக்கிறது. அப்புறம் கல்ச்சுரல் இது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் இந்த நவராத்திரி சிவராத்திரின்னு அப்படி இப்படி ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீடு கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து எதுவும் இல்லை, இருந்தாலும் ஏதாவது அங்கே எங்கே அப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள வந்து கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் மற்ற குழந்தைகளோட விளையாட வைக்கிறது அப்படின்னு அந்த ஃபிசிக்கல் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை நல்லா வந்துட்ட பிறகு இந்த ஸ்டெப் டவுனை பண்ண கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து போட்டு உடைக்காமல் இருமா வச்சுக்கோ, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுன்றதும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு புரிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணோம்னா இந்த அடிக்ஷன்ல இருந்து அழகா வெளியே வரலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ காட்சியோட உங்ககிட்ட தான் ஆல்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆசிரியர் தினம், நம்ம போஸ்ட் கோவிட் பேசினா கூட இரண்டையும் சேர்த்து உங்களுடைய பார்வை இறுதியாக நேர்களுக்காக. நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஒரு முதல்ல இருந்தே நீங்க மாண்புகள் விளிம்புகள் அதெல்லாம் சொல்லுவீங்க, அந்த விழுமியங்கள்லேருந்து மாறாம இருக்கணும்னா குழந்தைகளை வந்து நல்ல பாட வச்சு ஆட வச்சு, மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களோட கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் என்கேஜ் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு வேற ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கும். அதற்கு ஆசிரியர்களும் சேர்ந்து உதவி பண்ணும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒரு முழுமையான ஒரு பிள்ளையாக படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது இருப்பாங்க. அதற்கு அந்த பிள்ளைகளை வந்து கை கோர்த்துட்டு எடுத்துட்டு போகணும், அம்மா பேரண்ட்ஸா இருக்கட்டும் டீச்சர்ஸா இருக்கட்டும் அந்த பிள்ளைகளை வழி நடத்தி எடுத்துட்டு போகணும். அப்படி போகும்பொழுது இந்த போனு இந்த போதை மருந்து இதுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைகள் வெளிவந்து ஒரு நல்ல சமுதாயம், நாம எப்படி ஒரு நல்ல சமுதாயத்துல இருந்து வந்தோமோ இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கும் அதை அமைச்சு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அதை நம்ம செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர் தினமும் ஒரு சிறந்த ஆசிரியர் தினமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை 3 பகிர்ந்துக்கினீங்க. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பல்வேறு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பாரதியோட ஒரு பாடல் தான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். அந்த தெளிந்த நல்லறிவை இன்று ஆசிரியர் தினத்திலே கொடுத்து கொண்டிருந்தார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆசிரியர்கள். அவர்களை வணங்கி உங்களுடைய கருத்துக்களாக மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.